அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு இருக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கல கலக்கற அட சும்மா இருக்கனே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும் ஏதோதுக்கோ மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம் வாங்கிட்டு வரீங்களா நீ ஆர்டர் ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதரா ஒரு செக் கொண்டு கொண்டு போடுறேன் அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசி இல்லனா அப்பு லோல்னு பாருங்க சாமி லோல்னு டேய் பாத்துடா இது சிங்கப்பூர் கத்திங்க நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோணும் டேய் சின்ன ராசே இந்தடா அந்த காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு சரிங்க தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா ஆ போட்டாச்சிங்க காலையில தான ஆமாங்க இந்தாங்கம்மா டேய் ராயப்பா அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா எடுத்துட்டு வாடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போன் இட்ட ஊத்த கூடாதா போன் விட்டாவா நான் கிட்ட கேளு ஊத்து ஊத்துங்க இந்தாங்க இதுல யாருக்கு அண்ணனுக்கு உங்க அண்ணன் பெரிய கலெக்டர் அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும் கொண்டே கூட இந்தாங்க உங்களால என் கௌரவமே போச்சு இதுக்கு முன்னால டின் கணக்கு வச்சிருந்தியாக்கும் இந்தடா பொம்மா பொடி யாருங்க நாகிரா நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்துணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்தளை டம்ளர் அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படா கொடுக்கலாம்டா அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும் குடி ஓ சரியில வேற குறையா சரிடா குடி டேய் காபி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை நாக்கிரம்மா கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம் ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளிய நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய் ஊத்துற மாதிரி காபி ஊத்துறீங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாகுற வரைக்கும் இதே கதிதான் டேய் உனக்கு வேணா அந்த கதி இருக்குடா எனக்கு ஏண்டா வருது பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்கார அப்புறம் என் லெவலே வேறடா என்ன லெவலு என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன் 10 வருஷமா நீங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்க நாக்கிரமா உங்க பேர் என்ன ரக்கம்மா நீங்களும் பிறந்ததுல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன் டேய் வாடா போலாம் என்னடா வேலை எல்லாம் முடிச்சிட்டியா என்னது கொளுத்து வேலையா செங்கல்ல சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சுடே வாடா டேய் டேய் கண்ணாடி இந்தாடா கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி இத கூட்டி வரேன் ஓவர் இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான் அன்னைக்கு இப்படி அந்த மாரனாக்கு கூட்டி கொண்டு போனா அந்த ஆளு எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க இதுல உனக்கு யார் செய்யல முடிவெட்டணும் எம்ஜிஆர் செய்யல உனக்கு ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு சத்யராஜ் ஸ்டைலா எந்திரா அவர் ஹைட் என்ன தெரியுமா 6 அடி 2 அங்குலம் ஹைட் 3 அடி தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காசே வேணாம் டேய் தண்ணிக்கு முடிச்சு என்னது ரஜினி திரும்பா மண்டியில முடியே இல்ல எப்படா ரஜினி செயல் வெட்டுறது வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா எதையாவது செய்யுங்க இந்த பாரு உன்ன கொலைதான் செய்ய போறேன் உங்களுக்கு யாரு ஸ்டைல் எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம் இருக்கிறத நீ வலிச்சு விடியா அண்ணே லாட்டரி டிக்கெட் டேய் வேணா போடா அண்ணே அரியானா 15 லட்சம் டேய் வேணா அண்ணே ஒன்னு வாங்குனே பாவம் ஓட சொல்லப்பா ஐயோ கத்தி படாத இடத்துல பட்டிருக்கு போகுது டேய் கொண்டா இந்தா காசு கொடு போடா சொல்லியா இருப்பா வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற ஏங்க
என்ன அர்ஜெண்டா முடி வெட்டணுங்க, போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓ, உனக்கு முடி வெட்ட நேரம் இல்ல, லைன்ல உட்காரியா? ஒண்ணுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துறேன். அதுக்குள்ள வெட்டி வைங்க. எதை? இதத்தான். என்னடா அது, தலையை காட்டி தலையா கொடுத்துட்டு போறான். என்ன நினைச்சுக்கிட்டா, வர வர பொம்பளைங்க எல்லாம் சவரிய கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போல் இருக்க. டேய், இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா, அப்பதான் ஒரு சேவிங்க. போடா சொந்த தலையா, போடா வந்து உட்காரு. ஐயோ, என்னடா இது, மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. அண்ணே, முடிஞ்ச அளவுக்கு விட்டுங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி வெட்டுறது? கத்திரியிலையும் சேர்த்துக்க முடியாது, கத்திரியிலையும் வெட்ட முடியாது. வேண்டாம், புண்ணிய அவசரம் வச்சு புடுக்கு. அண்ணே, பாவம்ண்ணே. டேய், பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா, நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க, இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலங்கி வீடு விட்டு போயிடும். சரி, தலையை கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க காட்டுறா. நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறது தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவையில்ல. எங்கடா கத்திய வச்சுட்டு கடன் கேக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. அஞ்சு மரக்கா பத்து மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டும். ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிக்கலாங்க சாமி. சாமி, நான் கால விட மாட்டேன் சாமி. கால விடாம போவேன். கால விட மாட்டேன் சாமி. நான் சாமி, நான் ஐயோ 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 ஐயோ. என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல அரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் வந்துருக்கு. எனக்கு ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா, சோப்பு காயத்துக்குள்ள சரைங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற? லட்சாதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம், அதுக்கு மேல வேணா 5 பத்து தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்காந்து எழுந்துரு. ஏ பொம்மை எழுந்துரு. டேய் என்ன, ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? உன் மகன் கிட்ட தான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டம் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜக்கம்மா. நான் சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கித்து புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவர் லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க. லாட்டரி சீட்டா? ஐ அம் 50 லக்ஸ் ஓனர். 50 லக்ஸா? அண்ணே தமிழ்ல சொல்லுங்க அண்ணே. அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா இவனுக்கா? சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகடா வண்டிலயும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்றாங்களா? அவ்வளவு 500 ரூபாய் தரல. சிங்காரம் அவசரமா உனதாம தேடிட்டு வர்றேன். எதுக்கு? சேவிங் பண்ணதான். டேய் சொல்றான். யோ, இனிமே யாபி ஜெயம் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணனா? சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல் பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல, போடாங்கற. லொல்லு பண்றான் பாரு அண்ணே. இந்த சனிய புடிச்ச பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இத தூக்கி ஆத்துல போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இத ஆத்துல போட சொல்றீங்க அண்ணே. இனிமே உங்க தகுதியே வேற. குடுங்கண்ணே. டேய் வேணாம்டா. டேய் இடுங்க அண்ணே. இருக்குது ஒரு பெட்டி. அண்ணே தூ தூ தூ. இந்த அடிக்கு மேல ஏறவே முடியாது. என்னடா வாங்க அண்ணே. ஏய் சம்சாரம், ஏண்டி பண்ணிட்டு இருக்க? என் தலைய எழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்க. கிழிஞ்ச துணியா? இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்ட கூடாது. இனி நீ கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவைதான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரு, இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூரப்பட.
என்ன மாமா என்ன ஆச்சு? வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பிரிய பணக்காரர். என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க? அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சுடி. கடவுள் கண்ணு திறந்துட்டாருங்க. கடவுள் கண்ணு திறக்கலடி, அரியானா லாட்டரி சீட்டு கண்ணு திறந்துருச்சுடி. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு கேரப்பைய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல. இந்த ஊர் என்ன விளையாடுங்க? அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாத என்ன விளையாடுங்க? ஐயோ இப்ப நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே? ரொம்ப வாசிக்காத, நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி? நீங்க தான். ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ண வாங்க. ஐயோ அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாருடி, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்கடி. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ள இதுக்குள்ள இல்லையாடி. தங்க பூங்கு நாடாத எங்கடி? ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதையாண்டி கேக்குற? இல்லைங்க பத்திரமா இருக்கட்டும், நான் அதுக்குள்ளதான் சொருகி வச்சேன். என்னது அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா? ஆமாங்க. அது எங்கங்க? எங்கங்க அந்த பொட்டி? ஐயோ நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே போட்டாங்க அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள பொட்டி புடி போட்டாண்டி. இது பாவம் பையோ. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி, வாட்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. ஆண்டவா ஐயோ 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 ஐயோ. என்னங்க சின்னம்மா இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களே? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பட போறேன். இத போய் நம்ம பொம்மு நாய்கிட்ட சொன்னா எனக்கு கிடைக்கிற வெகுமதியே வேற. வைக்கிற வேட்டு நச்சிடுறேன். என்னடா நேரம் கெட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுற? மனசை திடப்படுத்திக்கிட்டு பேசாம என் கூட வாங்க. எங்கடா நாக்கிறையா? மாங்காய் மரத்துல தேங்காயும் பனை மரத்துல பலாப்பழம் தொங்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படா நம்ப முடியும்? அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு. நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க. வாங்க நேரடியா போய் காட்டுறேன். வாங்க வாங்கல. இருடா ஏமா அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வா. இருடா மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாங்களே. ஐயோ இந்தாங்கப்பா. நடுச்சாமத்துல தூங்கிட்டு இருக்க தட்டி எழுப்பி பணமரம் மாமரம் சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா கேக்குற? தன்னை வெட்டி போடு போடாங்கிறது. ஏப்பா ராமசாமி யாருங்க நீங்க? என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுங்க. எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும். ஒரு பீடி இருந்தா கூட ஐயா. பத்தவையாப்பா
எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. காசு எவ்வளவு வேணாலும் குடுப்பியா? எனக்கு ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க. மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்னப்பா தொந்தரவு? நான் செத்து 15 வருஷம் ஆச்சுல்ல. இது நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்காந்து நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவை பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டை ஓடாட்டு வச்சிருக்க, கத்திய வச்சா மழை மழைன்னு வர வேண்டாமா? என்னடா இது, உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது ஏழி மாதிரியே மூஞ்சி இருக்கு, இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வலிச்சு போட்டு வாங்கனே. என்ன இது? வாழ்க்கையில உனக்காண்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல. ஆமா, இல்லையா? காசு கொடுத்து போயா? குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள் நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க. உடியா, ரூபாய் காசு பண்ணி என்ன சேவிங் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன ஒரு மாதிரி சோமா உட்காந்துருக்கீங்க? சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கனவுல வந்தாண்டா. அவ மட்டும் திரும்பி வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டான்னா, இந்த தரிசா கிடக்குற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன். அப்புறம் இந்த கத்தி கல்லும் பொட்டியும் வச்சிட்டு இருப்பா, தூக்கி விட்டுறிஞ்சிட்டு பண்ணையா ரேஞ்சுக்கு வந்துருண்டா. அவ எப்ப வரப்போறானோ கையெழுத்து போட போறானோ. நம்ம அண்ணன் பேர் என்ன? ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட போறியா? ஒரு நாளைக்கு கொண்டாத நிப்பாட்டானா இல்லன்னு பாருங்க. போட புண்ணாக்கு, அவனை தேடி சுத்தாத ஊர் இல்ல, தேடாத நாடு இல்ல, அவன் கிடைக்க மாட்டான்டா. சரி, அண்ணன் பேர் என்ன? அருணாச்சலம். காணாம போன எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. என்னால தாங்க முடியல, நான் போய் 2 கிளாஸ் நாட்டு சருக்கு போட்டு வந்துடுறேன். என்ன பண்ற? வீட்டுக்கு பின்னால சுத்த வெடக்கோழி, அது ரெண்டையும் அடிச்சு உன்ன குழம்பு வச்சிரு, உன்ன பொன் வறுவல பெரட்னாப்புல வச்சிரு. அது கொஞ்சம் உணத்தியா இருக்கு, நான் போய் போட்டு வந்துடுறேன். இந்த பாரு, கோழிக்கு பதிலா இவன் அடிச்சு போட்டுறாத, இத நாய் கூட திங்க. சாமியார் பண்ண நம்ம அண்ணன் அருணாச்சலம் தானே? ஆமாண்டா. இவருக்கு வேற வேலையில அருணாச்சலம். கங்கா தீர்த்தம் சாப்பிடு. வா மகனே. வர்ற அப்பனே, கங்கா தீர்த்தம் சாப்பிடு. குடுங்க சாமி. இது கங்கா தீர்த்தமாடா? எங்க ஊர் ஏறி தண்ணி. யார ஏமாத்து பாக்குற? யாரா நீ? நான் சாமியார். என்னடா டிரஸ் இது? எங்கள் உடையே இதுதான். ஓ, நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா? அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம். உங்க யூனிஃபார்ம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? எந்தர்ரா? என்னையா ஏசுகிறாய்? நான் முற்றும் துறந்த முனிவர். முற்றுமா? ஆம். எதா நீ தாடி இது? போலி வேஷம்.
இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க, எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. புறா தாடிய என் தவத்தை கலைத்தது யார்? உங்களை மாதிரி மனுஷன் சாமி. என்ன வேண்டும் சாமிக்கு? எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளி. அடடா என்ன தத்துவம்! சாமி பேர் என்ன? சிவனின் மறுபெயர். சிவனின் மறுபெயர்? அப்ப அருணாச்சலமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்களே தான். விடு, என்ன வேண்டும்? என்ன வேண்டுமா? என்னை நன்றாக பாருங்கள். நீங்க சின்ன வயசுல கோச்சிட்டு போகும்போது நான் தும்மா துண்டிருப்பேனே, யாவும் இருக்கா? நீங்க போனதுல இருந்து நம்ம அண்ணன் எவ்வளவு வருத்தமா இருக்காரு தெரியுமா? 40 ஏக்கர் வேற வேஸ்டா போகுது. வாங்க அண்ணே. எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, 40 ஏக்கராவும் இல்லை. ஏன் இப்படி உளறுகிறாய்? வாழ்நாளில் இப்படி ஒரு மாபெரும் விருந்தை நான் பார்த்ததே இல்லை. சாப்பிடும் போது என்ன தடங்கள்? இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க ஆண்டியா அருணாச்சலம் எங்களுக்கு தானே தெரியே. தங்கள் சித்தம் என் பாக்கியம். எங்கு தீட்ட வேண்டும்? கீழே தீட்டுங்கள். ஆ, கீழே இங்க. அப்படி போடுங்க, போடுங்க. இப்ப சாப்பிடுங்க. இந்தாங்க மீன் பிடிங்க. இந்தாங்க முட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இதையும் கடிச்சுக்கோங்க. நான் தண்ணி 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 பிடிங்க. நீங்க சாப்பிடுங்க. அண்ணி வாங்க. எப்போ சீக்கிரமா வந்துருவாரு? இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயும் காணுமே? அண்ணி, அண்ணன் மட்டும் இந்த பத்திரத்தை பார்த்தாரு, நம்மள அப்படி பாராட்டுவாரு. ஆமா, அந்த குயில் யார் வீட்டு சொந்த மயில்? ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோம். என்னடா சந்தோஷமான செய்தி சொல்ல போறனே? நம்ம அண்ணன் கண்டுபிடிச்சிட்டுமே. அவனா பூண்ணாக்கு, எங்க அண்ணனே இவன் கண்டுபிடிச்சான். பாருங்க பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கான். ஏய், நிஜமாலுமே எங்க அண்ணனை கண்டுபிடிச்சியாடா? எங்கடா எங்க அண்ணன்? உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏய், எங்க அண்ணனை கோழி குழம்பு ஊத்துனியாடி? ஊத்துனங்க. அந்த பெரட்டின கோழிய வச்சியாடி? ஏன் கையாலே ஊட்டி விட்டேங்க. உங்களுக்கு ஒரு எலும்பு கூட இல்ல, எல்லாம் அவரே சாப்பிட்டாரு. கோழி போனா மயிர் போச்சுடா. எங்க அண்ணன் கிடைப்பாரா? 40 ஏக்கர் கிடைக்குமா? ரத்தத்தின் ரத்தம் என் உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்பை கவனிச்சிக்கலாம். கவனிச்சங்க. ஏய், எங்க அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலமா கேட்டாரா? என் கையாலயே மடிச்சு வாயில வச்சங்க. லைட்டா தூக்க வருதுன்னு மடி மேல படுத்தாரா? என் மடியில தான் தூங்கினாருங்க. நீ எழுப்பி விட்டியாடி? இல்லங்க. ஏய், எழுப்பி கிளப்பி விட்டுனா பல்லங்கள்லாம் தட்டி போடுவாமா? எங்க அண்ணனுக்கு இல்லாத மடி இந்த மடி எதுக்குடா? எங்க என் உடன்பிறப்பு? எங்க எங்க அண்ணன்? ஐயோ, காலங்களா எங்க அண்ணன? அண்ணா, 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 என் உடல் பிறப்பு, என் ரத்தத்தை ரத்தத்தை காட்டுங்கடா எங்க அண்ணன். ஏய், வாடா. ஏண்டா படுவா ராஸ்கோல்? நீயாடா எங்க அண்ணன். உன்னை இந்த ஊர் எல்லையிலே இருக்க கூடாது சொன்னா இல்லையா? இவன் தான் கூட்டியாண்ணா. இவன் எங்க அண்ணனாடா? ஐயோ, இவர் தான் அருணாச்சலம் சொன்னாரு. இங்க வரைக்கும் பத்திரத்துல கையெழுத்து போட்டுக்காரு. என்ன இது பத்திரம்? ஏண்டா என்ன, எனக்கு அமெரிக்காவே எழுதி கொடுத்தேன்னு நினைப்பா? அவன் கேட்டா நான் போட்டேன். என்ன நீ போட்டேன்? ஆசையோட சாராயம் குடிச்சிட்டு வந்தேன், கோழி குழம்பு சாப்பிடலான்னு. அத்தனை இவனுக்கு போட்டியாடி? ஐயோ, நல்ல பசி, பிரமாதமா இருந்தது. ஒரு வெட்டு வெட்டிவிட்ட. நீ வெட்டுறது தப்பு இல்லடா, வீட்டுக்காரன் தான். எனக்கு நீ ரெண்டு எலும்பாவது வச்சுக்கலாம் இல்லடா? இது என்னடா, இது சுத்தமா நாக்க போட்டு இந்த நக்கு நக்கி இருக்க? நீ விளக்குவியாடா? படங்க, இவன் எங்க அண்ணனடா. இங்க பாடுறா, இங்க பாடுறா. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர் எல்லையிலேயே கூடாது. ஓடுங்கடா, ஓடுங்கடா. வெத்தலை பாக்கு நீ மடிச்சு குடுத்தியா? சோறு அவனுக்கு ஊட்டி குடுத்தியா? மடியா நீ படுக்க வச்சியா? நீ அடியாய் சிக்கிறேன். நீ கொண்டு கொண்டு கொண்டு